கேட்குறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பகோணத்தில் இருக்கிற தாராசுரம்ங்கிற ஊரில் ஐராவதேஸ்வரர் கோயில் தான். ஸோ நீங்கள் போய் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்ததுக்கப்புறம் கம்பி வழியில் வந்து அடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா வந்து படிக்கட்டுகள். ஸோ அந்த படிக்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கல்லான சப்த ஸ்வரங்கள் கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து சரிகமாக பார்த்து அந்த சவுண்டு வந்து உள்ளே கேட்போம். இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் பாலடைஞ்ச நிலைமையில் இருக்கிறதுனால அதை வந்து பராமரிக்கிறாங்களாமா. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. காயின்லாம் தூக்கி போட்டோம், பட் எங்களுக்கு சவுண்ட்லாம் எதுவும் கேட்கல. பட் உங்களுக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். அப்படி கேட்டுச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ நந்தி இருக்குது. அந்த நந்தியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இந்த நந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு கலை சிற்பங்கள் வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து பயங்கரமாகவும் ரொம்ப வந்து மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது. இங்கே இருக்கிற வைப்ரேஷன் வந்துட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். தஞ்சாவூரில் வந்து ஒரு வைப்ரேஷனை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அதை விட வந்துட்டு இங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் பார்த்தது இல்லாமல் ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்க. ஐராவதேஸ்வரர் கோவில் இந்த கோயிலோட ஸ்தல புராணம் வந்து இந்திரனோட வாகனம் ஐராவதம். ஸோ அந்த ஐராவதம் வந்து ஒரு முனிவன்ட்ட சாபம் வாங்கியிருக்கும். ஸோ அந்த சாபம் வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்கு சாபம்னா வெள்ளையில் இருக்கிற ஐராவதம், ஸோ கருப்பாக மாறிடும். ஸோ அந்த சாபம் வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இங்கே இருக்கிற சிவபெருமானை வந்து வழியிட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஐராவதேஸ்வரர் கோவில்னு பேர் வந்துச்சு. இந்த கோவிலை சுற்றிலும் ஒரு வெறும் தூண்களாலே வந்து ஒரு குகை மாதிரி அப்படியே ஃபுல்லாக போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தூண்லேயும் வந்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன சிற்பங்களால் செதுக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அந்த காலத்தில் நம்மளோட தமிழ்நாட்டு கட்டிடக்கலை எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு தெளிவாகவே புரியுது. இரண்டாம் ராஜராஜ சோழன். அவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ராஜ கோயில் கட்டினால ராஜராஜ சோழன். அவரோட பையன் ராஜேந்திர சோழன். இவங்க வந்து இடைக்கால சோழர்கள். ஸோ இவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறார். இவர் வந்து 1146 1173 கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சியில் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்போ கட்டப்பட்ட கோவில் தான் இந்த ஐராவதேஸ்வரர் கோவில். ஸோ இந்த கோயிலோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 அடி இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. Thank you.
சின்ன வேலைப்பாடுகள் அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறத விட நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது வந்து கொஞ்சமாக தான் காட்டியிருப்பேன். பட் நீங்கள் உள்ளே வாங்க, கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் தான் எங்களோட மோட்டிவேஷன். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கே எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.